மறந்த நேரத்தில் செழிப்பாக வர வேண்டுமெனில் அதில் ஒரு விருட்சம் வர வேண்டும். விருட்சத்தின் அவசியம் அந்த மறந்த நிலத்தை செழிப்பாக்குகிறது என்பதை போல நம்முடைய வறண்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையின் அவசியத்தை விளக்கி சொன்ன அருமை சகோதரர்களுக்காக அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் தேவனை துதிப்போம். இப்பொழுது யாருமாக சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் தேவனே என் இயேசுவே உண்மையே நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை யாருமாக எழுதும் என்று பாடலை நாம் பாடுவோம். பதினாறாவது அதிகாரம் 29-34 வரை வாசித்து தர முடியாது ஒரு அழைப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 29-34 வரை 9வது வந்து வாசித்து தர முடியாது ஒரு அன்பு அழைப்பு.
வாஷ்ரூம் படிங்க திருநெல்வேலி பகுதி அப்போஸ்தலர்கள் பதினாறாம் அதிகாரம் 29:34 வாசிப்போம். அப்பொழுது அவர் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுவடிந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக இருந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் தங்களுடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவனுடைய காயங்களை கருவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாச உடவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார். அடுத்த தலைப்பு விதவினை அங்கீகரித்தல் என்ற தலைப்பிலே புதுக்கோட்டை பகுதியிலிருந்து வந்திருக்கிற அருமை ஊழியர் சகோதரர் பரமசிவம் அவர்கள் நமக்கு வார்த்தையை கொடுப்பார்கள். அவர்கள் நிமித்தமாக அநேக மாணவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வந்தது பெரிய தேவனுடைய கிருபை என்று நான் சொல்ல முடியும். சகோதரர் பரமசிவம் அவர்கள் இப்பொழுது நம்ம அதில் விதவினை அங்கீகரித்தல் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசுகிறார்கள்.